ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாம் பருவத்தில் குடிமையியல் பகுதியில் முதல் பாடம் மக்களாட்சி. இந்த பாடத்தின் வருகின்ற முக்கிய வினாக்களை இந்த ஆடியோவில் வரிவரி வினாவாக கேட்போம். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படும் நாடு கிரேக்க நாடு. ஏனென்றால் மக்களாட்சிக்கு ஆங்கிலத்தில் டெமோக்ரஸி என்ற பெயர். இதில் டெமோஸ் மற்றும் கிரேசியா என்ற இரண்டு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிரேசியா என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சி, இதை குறிக்கிறது. நேரடி மக்களாட்சி முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நாடு எது? சுவிட்சர்லாந்து. மக்களாட்சி முறையில் உலகெங்கும் பல்வேறு முறைகளில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நபிகள் நாயகம் இறந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகத்தின் இரத்த வாரிசுகள், அதாவது உறவினர்கள், நாங்கள்தான் அடுத்த இடத்திற்கு வருவோம் என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். மற்றொரு புறம் நபிகள் நாயகத்தின் ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்றியவர்கள் பிரதிநிதித்துவப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் கூறினார்கள். இதனால்தான் சியா சன்னி என்று இரண்டு பிரிவு இஸ்லாமிய மதத்தில் உருவானது. இது ஒரு சிறிய தகவல் மட்டுமே தெரிந்து கொள்வதற்காக. பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டான நாடுகள் அமெரிக்கா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து. நாடாளுமன்ற மக்களாட்சி, இதற்கு இரண்டு எடுத்துக்காட்டு நாடுகள் எவை? இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டான நாடுகள் எது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா. உலக மக்களாட்சி தினம் எப்போது அறிவிக்கப்பட்டது? 2007 செப்டம்பர் 15 நாள் ஐநா சபை இந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிகவும் பெரியது எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் உலகத்திலேயே மிக பெரிய அளவை கொண்டுள்ளது. உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? நியூசிலாந்து. எந்த வருடம் அளிக்கப்பட்டது என்றால் 1893. அதேபோன்று இங்கிலாந்தில் 1918 அமெரிக்க நாடுகளில் 1920 தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. இந்திய குடிமக்களில் எத்தனை சதவீதம் பேர் மக்களாட்சியின் மேல் நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது? 79% மக்கள் மக்களாட்சி முறையில் நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது. உலக அளவிலான இந்த பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. கிரேக்க நாட்டின் சிறப்பு அம்சம் என்ன? அரசியல் தத்துவம். ரோமானிய பேரரசின் சிறப்புத்தன்மை என்ன? நாகரிக வளர்ச்சியின் மிகப்பெரிய விரிவாக்கம். சான் மரினோஸ் மக்களாட்சி நாட்டின் தத்துவம் என்ன? மிகவும் பழமையான அரசியலமைப்பு
ஆனால் தற்போதும் நடைமுறையில் உள்ளது. சான் மரினோஸ் என்பது இத்தாலியில் உள்ள ஒரு பகுதியாகும். ஐஸ்லாந்து நாட்டின் சிறப்பம்சம் என்ன? உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டுள்ளது. மனித தீவு, இது இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே உள்ளது. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சியுடன் இயங்குகிறது. இங்கிலாந்து நாட்டின் சிறப்பம்சம் என்ன? அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சிறப்பம்சம் என்ன? இப்படித்தான் நீங்கள் எல்லா இதுக்கும் பொருள் புரிஞ்சுக்கிறணும். மேல் சொன்னவற்றிற்கு இங்கிலாந்து சாசனம் எழுதப்பட்ட வருடம் 1215. இதை நான் எம்ஏ படிக்கும்போது எங்களுடைய பேராசிரியர் இதை எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்வதற்கு அவர் ஒன்று சொன்னார். இந்த தலைப்பு நடத்தி கொண்டிருக்கும் போது நேரமானது 12:30 ஆனது. என்னிடம் தற்செயலாக மணி என்று கேட்டார். சார், 12:30 அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிறப்ப 12:15. இதே இதை ஷார்ட் ஃபார்மாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு யதார்த்தமாக சொன்னார். 12:30 அப்படின்னு நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலாந்து சாசனம் எழுதப்பட்ட வருடம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பம்சம் என்ன? மிக பழமையான மக்களாட்சி அந்த தன்மைகளுள் ஒன்று. இதோடு இந்த பாடத்தில் முக்கிய வினாக்கள் உங்களிடம் இந்த ஆடியோ மூலமாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம்.